நண்பர்கள் எல்லாமே இருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏற்கனவே நம்ம மிட் கேப்பு டிவிடன் பேயிங் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம் அதே மாதிரி இப்போது லார்ஜ் கேப்பில் வரக்கூடிய நல்ல ஒரு டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ ரெடி பண்ணேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய கமெண்ட்டை அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய என்னோடய தப்பையும் நான் திருத்திக்க முடியும் அதனால் தயவுசெய்து உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னன்றதெல்லாம் இப்போயே சொல்லிடுறேன் கோல் இண்டியா பஜாஜ் ஆட்டோ ஐடிசி இந்துஸ்தான் ஜிங்க்கு ஹெசிஎல் இந்த அஞ்சு சா ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட டிவிடெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அனலைஸ் வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா டிவிடன் கொடுக்குற கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஃபுல்லாகவே டிவிடண்டு வந்து ரெண்டு தடவை மூணு தடவை கொடுக்கும்போது அது நமக்கு நல்லது தான் டிவிடன்னால் வரக்கூடிய வருமானம் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் மாதிரி நம்ம போட்டிருக்க முதலீட்டுக்கான ஒரு நல்ல வருமானமாகவும் இருக்குது இப்போ நான் ஏ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வேதாந்தாவை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆனால் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களேன்னு அதை வாங்கி வைச்சோம்னா நாளைக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது ஸ்டாக் இறங்கும்போது நமக்கு கண்டிப்பாக டிவிடெண்டோட நஷ்டம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் டிவிடண்ட் அலா கொடுக்குற கம்பெனியோட பேக்ரவுண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அவங்களோட கம்பெனியோட டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் கண்டிப்பாக பார்த்து அதுக்கப்புறமா தான் நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் இறங்கணும் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக் எதுன்னு பார்த்திங்கன்னா கோல் இண்டியா கவர்மெண்ட் ஆஃப் கோல் மைனிங்கோட அண்டரில் வரக்கூடிய ஒரு இந்திய மினிஸ்ட்ரி ஆஃப் கோலோட இந்தியன் கவர்மெண்ட்டோட கம்பெனி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தாவில் இருக்குது லார்ஜஸ்ட்டு கோல் ப்ரொட் ப்ரொடக்சிங் கம்பெனியில் வேர்ல்ட்லேயே ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல் ப்ரொடக்ஷனில் இந்த கம்பெனி எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் கோல் இந்த கோல் இந்தியா உங்கள் மூலமாக தான் ப்ரொடக்ஷன் ஆகுது எடுக்க முடியுது இவங்க இதுவரைக்கும் இந்த லாஸ்ட் பத்து வருடத்தில் இவங்க பதினெட்டு தடவை டிவிடன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபைனல் டிவிடண்டும் கிட்டத்தட்ட மூன்றுரூவா ஐம்பது பைசா வரைக்கும் முப்பத்தொன்று மார்ச்சில் இஸ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா பத்து ரூபா முகமதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இவங்க கிட்டத்தட்ட கவுர்மெண்ட்டுக்கு ப ரூபா பதினாலு பில்லியன் வரைக்கும் இவங்க டிவிடண்டு பே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கும் இவங்க டிவிடன் கொடுக்குறாங்க இவங்களோட லாபத்தில் இருந்து டோட்டலாக டிவிடன் பே அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஒரு ஷேருக்கு பதினாறு பெர்சன்டே பதினாறு ரூபா கொடுத்துருக்குறாங்க இது நூற்றி அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க கொடுத்துருக்குறாங்க கோல் இண்டியாவோட டிவிடன் ஈல்டு பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் டிவிடண்ட் ஈல்டு இருக்குது இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான் இது டிவிடன் ஈல்டு நான் சொன்ன மாதிரி டென் பாயிண்ட் நைன் த்ரீ ஆகும் ஃபேஸ் வேல்யூ டென்னாகவும் புக் வேல்யூ பர் ஷேரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றேழு பைசாவாகவும் இருக்குது ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தெட்டு பைசாவும் இருக்குது இது கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு நா நூற்றி நாற்பத்தாறு ரூபா முப்பத்தஞ்சு பைசான்னு ட்ரேட் ஆகிட்ருக்கு இவங்களோட டி டிவிட் பார்த்திங்கன்னா கடைசியாக மார்ச்சில் ஐந்து ரூபா டிவிடண்டும் நவம்பரில் ஏழு ரூபா ஐம்பது பைசா டிவிடண்டும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபது மார்ச்லேயும் மார்ச்சில் ஒரு தடவை பன்னெண்டு ரூபா டிவிடண்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ டிவிடன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்து இந்த இருபது இருபத்தொன்னில் இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் டிவிடென்ட் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க இந்த ஐந்து ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்ட டிவிடெண்டு இரு இருபது ரூபா சாரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் அஞ்சு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபது அந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசாவும் கொடுத்துருக்குறாங்க பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாக்கு பஜாஜ் ஆட்டோ இவங்க ஒரு மல்டிநேஷ்னல் வீலர் கம்பெனி இந்த ஆட்டோவில் ம பஜாஜுக்குன்னு ஒரு தனி முத்திரையே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆட்டோ நம்ம பைக்கு ஸ்கூட்டரில் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி ஆட்டோஸ்லேயும் இவங்க ஒரு தனி இவங்களுக்காக ஒரு தனி வ வழியே வச்சுருக்கிறாங்க வேர்ல்டுலேயே இவங்க தேர்டு லார்ஜஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் மோட்டர் சைக்கிளில் இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சராக இருக்காங்க இது வரைக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆரம்பித்த லிஸ்டர் இருந்து இவங்க இதுவரைக்கும் டிக்ளேர் பதினஞ்சு தடவை டிவிடன் கொடுத்துருக்குறாங்க இந்த எண்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இவங்க ஆயிரத்தி நானூறு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் மட்டும் இவங்க கொடுத்துருக்குறாங்க இவங்களோட டிவிடன் ஈல்டு பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருக்குது இவங்களோட ஸ்டாக்கோட மதிப்பு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஸ்டாக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிறு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க புக் வேல்யூ பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி பைசா இருக்கக்கூடிய பத்து ரூபா முகமதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ந லா லாஜிக் கேப் ஸ்டாக் தான் இது ஏனிங் இப்போ ஷேரு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிற இதில் இருக்குது இவங்க நான் சொன்ன மாதிரி ஜூலை எட்டு நெக்ஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட்டாக நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு பத்து வருஷத்தோடு இவங்களோட ஹிஸ்ட்ரி நான் இங்கே வச்சுருக்கிறேன் பார்த்துக்குங்க டூ தௌசண்ட் நைன்ட்டினில் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் நைன்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இவங்க டிவிடன் கொடுத்துருக்குறாங்க இதுலேயே நமக்கு ஏ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சி புக் பண்ணியிருக்க முடியும் இவங்க அடுத்தபடியாக இருக்கிற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஐடிசி நம்ம ஏற்கனவே ஐடிசியை பற்றி ஒரு வீடியோவும் நான் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இந்த கம்பெனி ரீநேம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த கம்பெனி இருக்குது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனின்றத இந்தியா டொபாக்கோ கம்பெனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ரீனேம் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ்ஸை பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பிஸ்னஸ்ஸு பிஸ்கட்ஸு பேப்பரு ஹோட்டலு இப்போது ஐடி ஃபீல்டில் கூட இவங்க இருக்கிறாங்க ஐடிசி இன்ஃபோடெக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது பேப்பர் போட்ஸில் இருந்து இவங்க வந்து நிறைய பிஸ்னஸில் இப்போது கால் பதிச்சுருக்காங்க டோட்டலாக பதிமூணு பிஸ்னஸும் ஃபைவ் செக்மெண்ட்டில் இவங்க இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட தொண்ணூறு கண்ட்ரியில் இவங்க இவங்க கால் ஒன்றியிருக்காங்க இவங்க ஐடிசியோட எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன் ரீட்டெயில் அவுட்லெட்ஸும் இவங்க வச்சுருக்குறாங்க ரெவன்யூன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் அகைன்ஸ்ட் நூற்றி நாப் நாலு புள்ளி எட்டு ஏயர் பீரியடில் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஆப்ரேஷன்ஸில் இவங்களுக்கு ரெவன்யூ மட்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் வரைக்கும் வந்திருக்குது இவங்க ஐடிசியோட டி டிவிடன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதிமூணு டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போது டிக்ளேர் பண்ண லாஸ்ட்டாக ஃபைனல் டிவிடன் ஐந்துருவா எழுபத்தஞ்சி பைசா கொடுத்துருக்குறாங்க ஒரு ஷேருக்கு ஃபினான்ஷியல் இயரெண்டானது முப்பத்தொன்று மார்ச் வரைக்கும் ஐந்து ரூபா எழுபத்தஞ்சி பைசா இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஃபைனல் அடிஷன் இன் இன்ட்ரிப் டிவிடெண்டாக ஐந்து ரூபா ஒரு ஷேருக்கும் போர்டு லெவன்த்து பிப்ரவரி எப்போ அனௌன்ஸ் பண்ணி அதுவும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனியோட டிவிடண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டேஜாக இருக்குது கம்பெனியில் இப்போது இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அறுபது பைசா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு கோடி மார்க்கெட் கேபிடைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அது என்எஸ்சியில் இருக்கிறவங்கள பாதி பேருக்கு இது ஒரு ஃபேவரட் ஸ்டாக்காக இருக்கும் ஏகப்பட்ட பேர் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போதும் சரி முதல்ல வாங்கி ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கு இனிஷியலாக இந்த ஐடிசியை தான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதாக எனக்கு சொல்லுங்கள் டிவிடன் ஈல்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோவும் புக் வேல்யூ ஃபார்ட்டி செவன் ருபீஸ் நைன்ட்டி பைசேவும் ஏர்னிங் பர் ஷேர் பதினோரு ரூபா முப்பத்தோரு பைசாவும் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் பத்தில் ஒரு ஃபைனல் டிவிடன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு இன்டர்வியூன் மொத்தம் பத்து ரூபா எழுபத்தஞ்சு பைசாவுக்கு இருபது இருபத்தொன்னில் டிவிடன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயரும் அதே மாதிரி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பத்து ரூபா பதினஞ்சு பைசா கொடுத்துருக்குறாங்க மேலே ஒரு அஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு பைசா அதனால் டிவிடன் கொடுக்குறதுல இந்த ஸ்டப் கம்பெனியை அடிச்சுக்கவே முடியாது அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு இந்துஸ்தான் ஜிங்க் இந்த இந்தியாவோட இன்டக்ரேட்டட் மைனில் இருக்கக்கூடிய ஒரு வேதாந்தா க சப்ஸிடரி கம்பெனியான இந்துஸ்தான் சிங்க் தான் இந்த கம்பெனி இது வேதாந்தாவோட சப்சிடரி கம்பெனி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களும் அதிகமான வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு இன்டகிரேட்டட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிங்கோட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது வேதாந்தா தான் இண்டிய வேர்ல்ட்லேயே அது அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த இந்துஸ்தான் சிங்க்கு லாஸ்ட் டென் இயர்ஸில் மட்டும் இவங்க இருபத்தேழு தடவை டிவிடன் கொடுத்துருக்குறாங்க இந்த சிங்க்கு இவங்க எக் டிக்ளேர் பண்ண டிவிடண்டோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு ஷேருக்கு இவங்க இருபத்தி ஒரு ரூபா முப்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி சேம் இயர்லேயே இன்ட்ரீம் டிவிடண்ட்னு சொல்லி அது ஒரு பதினாறு ரூபாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவிடன் ஈல்டு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் சிங்கோட டிவிடன் ஈல் எட்டு ரூபா எட்டு பை எட்டு ப சாரி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருக்குது இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்துஸ்தான் ஜிங்கோட கரண்ட் ரேட்டு பார்த்திங்கனா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அஞ்சு பைசா மார்க்கெட் கேபிடைசேஷன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கேபிலேஷனில் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இது இரண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா நாற்பத்தேழு பைசா டிடிஎம் இபிஎஸ் ஏர்னிங் ஃபர் ஷேர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பத்தாறு பைசாவாக இருக்குது இப்போது இவங்க ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் இவங்க இருபத்தி ஒரு ரூபாவும் மே அக் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பதினாறு ரூபாவும் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஏழு ரூபா ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஃபினான்ஷியல் இயரில் இவங்க முப்பத்தி ஏழு ரூபா எண்பது பைசா டிவிடண்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குது அது நிறைய பேருக்கு நிறையா பேருக்கு ஐடி ஸ்டாக்கில் இது ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கு இது எஸ்சிஎல் என்டர்பிரைசஸோட ஒரு சப்சிடரி கம்பெனி இது ஒரு ஐடி சர்வீஸாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க கொடுக்கறது தான் இவங்களோட வேலையை கிட்டத்தட்ட ஐம்பது கண்ட்ரியில் இவங்க இவங்களுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனோவேஷன் லேப்ஸ் வச்சுருக்காங்க டெலிவரி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க இதில் இவங்களுக்கு பட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஏழு சாரி ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் எம்ப்ளாயீஸு இதில் ஒர்க் பண்ணுறாங்க இட்ஸ் கஸ்டமர் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் இது இரநூத்தம்பதாவது கம்பெனியாக இருக்குது குளோபலில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் கம்பெனியில் இது அறநூற்றம்பதாவது கம்பெனியாக இருக்குது இது இந்தியாவோட ஐடி செக்டாரில் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கம்பெனி இது வரைக்கும் இவங்க நாற்பத்தாறு தடவை டிவிடன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டாயிரம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஈக்குவிட்டி டிவிடன் பார்த்தீங்கன்னா ஐநூறு சதவீதம் அப்படிங்கிற அளவில் கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு பத்து ரூபா மதிப்பு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசா மூவாயிரத்தி பதினெட்டு மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்கக்கூடிய புக் வேல்யூ ஷேர் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா நாற்பது பைசாவும் ஏனிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா எட்டு பைசாவும் இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் தான் இது இதில் லாஸ்ட் இயர் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன பாரு முப்பத்தி நாலு ரூபா டிவிடன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஷேருக்கு இந்த லாங் டேர்ம் லாஜிக் ஆப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்